ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேன், ஸ்ரீ சிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுராவாயல். ஸோ மதுராவாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு, அதுதான் பார்க்க வந்திருக்கோம். ஓகே, இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எம்எம்டிஏ காலனி அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. அதாவது சிஎம்டிஏ அப்ரூவ்டு, சிஎம்டிஏ லேஅவுட் அப்படி தான் சொல்லி சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 சதுரடியில் ஒரு வீடு, இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படி தான் சொல்லலாம். வித் கவர்டு கார் பார்க்கிங் கூட அமைஞ்சிருக்கு இந்த வீடு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் நியர்பையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ரோடு பைபாஸ், மதுராவாயல் போகிற ரோடு இருக்கு இல்லையா, பெங்களூர் போகிற ரோடு இருக்கு இல்லையா, மதுராவாயல் டு பெங்களூர் போகிற ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 800 meters டு ஒரு 1 kilometer அந்த ரேஞ்சில் தான் இந்த நம்ம இடத்துலேருந்து அங்கே ரோடு அவ்வளோ தூரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் சொல்லணும்னு சொன்னால் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இருக்குது. இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே அரௌண்ட் ஒரு 2 kilometers சரௌண்டிங்கில் தான் இருக்கும் நான் சொல்கிறது எல்லாமே. அதுக்கப்புறம் உங்களுக்கு கோயம்பேடு இங்கேருந்து கேல்குலேட் பண்ணால் ஒரு 3 to 4 kilometers இருக்கும். கோயம்பேடு பஸ் டிப்போ, மெட்ரோ ஸ்டேஷன், அதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது உங்களுக்கு. இதெல்லாம் வந்து கோயம்பேடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 kilometers நான் சொல்கிறேன். இந்த மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்கட்டும், இல்லை இதுவாக இருக்கட்டும், பஸ் டிப்போவாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அங்கே தான், அதெல்லாம் இந்த 3 to 4 kilometers இருக்குது. ஓகே, இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு 20 ரோடு அப்படி தான் சொல்லணும், ஒரு 16 இல்லை 20 இருக்கும் இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மெட்ரோ வாட்டர் இருக்குது, ட்ரைனேஜ் இருக்குது, இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது உங்களுக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பர்பாக இருக்குது வீடு, வந்து ரொம்ப நல்லா அருமையாக குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா ஒரு 450 சதுரடியில் கிரவுண்டு, ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படி கட்டியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆஃபீஸ் மாதிரியும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால், கிச்சன், அப்புறம் வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் பெட்ரூமாக கன்வர்ஷன் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே டெரஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி வந்து எந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தான். ஸோ ரோடை விட ஹைட்டாக இருக்கும், உள்ளே போனால் இன்னும் ஜாஸ்தியாக ஆகிட்டு இருக்கும். உள்ளே இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 6 ஹைட் ஏற்றிருக்காங்க. என்னென்ன எவ்வளோ தூரத்துக்குனா, ஸோ இந்த போஸ்ட் மரத்துலேருந்து அந்த வீடோட கார்னர் வரைக்கும். ஓகே, இது வந்து இதான் என்ட்ரன்ஸு. ஸோ கார் போகிறதுக்காக நல்லா பிளான் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. வீடு வந்து வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்காங்க, நான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து சும்மா ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஹால், கிச்சனு எல்லாமே இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 bedroom, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டெரஸு. ஸோ இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு தான் இந்த வீடு. ஸோ சுற்றி எல்லாமே நிறைய இண்டிவிஜுவல் வீடுங்க இந்த மாதிரிலாம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல. உங்களுக்கு மெட்ரோ வாட்டர், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கிறனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கேருந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு பஸ்ஸு போகிற ரோடு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 150 meters இப்போ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பஸ்ஸு போகிற ரோடு, மினி பஸ் போகிற ரோடு இருக்குது. இந்த மினி பஸ் எங்கெல்லாம் போகுதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் போரூர் கனெக்ட் பண்ணுற மாதிரி, கோயம்பேடு கனெக்ட் பண்ணுற மாதிரி, மதுராவாயில் கனெக்ட் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இந்த பஸ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. மினி பஸ் இருக்குது. இன்னும் ஒரு 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 800 meters போனால் நம்ம அந்த பெரிய பைபாஸ் வந்துடும் உங்களுக்கு, அந்த பெரிய பைபாஸ் ரோடு வந்துடும். அதாவது மெட்ராஸ் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த ரோடு சொல்கிறேன் நான் சொல்கிறது. கோயம்பேடு டு மதுராவாயில் கனெக்ட் பண்ணுற ரிங் ரோடு கனெக்ட் பண்ணுற ரோடு சொல்கிறேன் நான். அதேமாதிரி இங்கேருந்து இந்த மதுராவாயில் ரிங் ரோடு, அதாவது அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, பெரிய பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 kilometers தான் இருக்கும். 1.5 kilometers to 2 kilometers தான் இருக்கும் உங்களுக்கு அதிகபட்சமாகவே. ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு, ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம உள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கேட்டே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, கேட்டு உள்ளே போகலாம். வீடு எல்லாமே வந்து ஃபுல்லாக டைல்ஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-phase லைன் இருக்குதுங்க. அப்புறம் மெட்ரோ வெல்லும் இருக்குது, உங்களுக்கு போரும் இருக்குது, மெட்ரோவும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு உள்ள என்ட்ரன்ஸ் வந்து படி மேலே தனியாக வச்சுருக்காங்க. இந்த ரூம் போகிறது நல்லா ஸ்டைலாக பண்ணியிருக்காங்க. இந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா ஒரு இதுவாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக போட்டு நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட் இதில் போவோம், இந்த வீடு போவோம். ஸோ இந்த வீடு வந்து என்ட்ரன்ஸ் தேக்கு மரம் அப்படின்னு பண்ணி தான், கதவு தேக்கு மரத்தில் இருக்குது. இதில் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பொருள்லாம் வச்சுருக்காங்க, ஜிம் ஆக்டிவிட்டிஸ்க்காக இந்த ட்ரெட்மில் வச்சுருக்காங்க. அவர் மேலே எல்லாம் ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க எல்லாமே.
வீடு வந்து புது வீடு தான் இது, கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாக இருக்கும் இந்த வீடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூமை நீங்கள் ஆஃபீஸுக்கு மாதிரியோ இல்லை வேறு எதுக்காக வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே யாராவது உங்கள் ஃபேமிலி யாராவது வந்தாங்க கூட அவங்க கூட நீங்கள் ஸ்டே பண்ணுற கூட வைக்கலாம். இப்போ இது ஒரு அட்டாச் பாத்ரூமாக அதில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இருக்குது, இது வந்து வெல் இருக்குது ப்ளஸ் ஓட்டிஸ், வெல்லும் ப்ளஸ் ஓட்டிஸும் அந்த மாதிரி இருக்குது, பார்த்தா தெரியும். ஓகே, வெல்லும் ஓட்டிஸும் வச்ச மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த வீடு ஃபுல்லாக நல்ல வெளிச்சமாகவே இருக்குது உங்களுக்கு இந்த வீடு. ஏன் வெளிச்சமாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த பக்கம் ஓட்டிஸ் இருக்குது, இந்த சைடில் வந்து என்ட்ரன்ஸோட ஃபுல் ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஓகே, இப்போ நம்ம இப்படி ஒரு படி வச்சுருக்காங்க. இந்த படியில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நைட்டில் ஏறுறது தான் கஷ்டமாக இருந்தால் நைட் அது தெரியுதுங்களா, சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம மேலே போகலாம். இந்த படியில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா இதாக அந்த இடத்த வந்து ஒரு அழகு அழகு பண்ணி ட்ரீட் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல இந்த வீட்டை. ஓகே, என்ட்ரன்ஸ் நல்ல வெளிச்சம். ஓகே, இது வந்து உள்ளே போகலாம், இந்த வீட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு இருக்கோம். ஸோ படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் மாதிரி இருக்குது, கிரானைட்ஸ் பெரிய நல்ல கிரானைட்ஸ் வந்துருக்கேன் அது மாதிரி. ஓகே, இந்த வீட்டுக்குள்ள நம்ம உள்ளே போகலாம். இது வந்து ஒரு பெரிய ஹால் வச்சுருக்காங்க, நல்லா ஸ்பேசஸ்லாம் வந்து நல்ல பெரிய ஹால் வச்சுருக்காங்க. ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க மேலே. ஓகே, வென்டிலேஷனுக்காக நல்ல ஜன்னல்லாம் இருக்குது உங்களுக்கு. இந்த வீட்டில் டீ வளர்க்குறாங்க, டீலாம் பயமாக இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பூஜை ரூம் வச்சுருக்காங்க. நல்லா ஒரு ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க, நல்லா இது ஒர்க்லாம் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லாம் ஒரு கபோர்ட் மாதிரி உங்களுக்கு செட் பண்ணியிருக்காங்க மேலே எல்லாமே. இந்த சைடில் உங்களுக்கு வென்டிலேஷன் வச்சுருக்காங்க, இந்த சைடில் வென்டிலேஷன் வச்சுருக்காங்க. கிச்சன் ஃபஸ்ட் ஃபுல்ல கிச்சன் அப்படியே இருக்குது, அதை நம்ம பார்க்கணும். சின்ன வச்சுருக்காங்க, மேலே எல்லாமே வந்து இன்டோர் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரு பால்கனி ஒன்று இருக்குது இதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஸோ இந்த பால்கனியில் இங்கே அமைஞ்சிருக்கு. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் கிச்சன் மாதிரிலாம் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஒரு மாடல் கிச்சன் மாதிரி உங்களுக்கு இந்த கிச்சன் அமைஞ்சிருக்கு. அது பார்த்துருங்க, இந்த இதுலேயே அப்படியே ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது. ஓகே,
வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்போ பார்ப்போம், செகண்ட் ஃப்ளோர் போகலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். படி எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க, நல்லா டிசைன் பண்ணி நல்லா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது வந்து செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரெண்டு பெட்ரூம் மட்டும் வச்சுருக்காங்க. இது ஒரு பெட்ரூம், இது ஹால் சீலிங் பண்ணியிருக்காங்க, வென்டிலேஷன் ஜன்னல் இருக்கு உங்களுக்கு. ஓகே, ப்ளஸ் இந்த வுட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி மேலே எல்லாமே இருக்கு, வுட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு பெட்ரூமு, அகைன் இது ஒரு பெட்ரூம், இது தனியாக இது ஒரு பெட்ரூமு. கொஞ்சம் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது இந்த பெட்ரூம்னு. ஸோ அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது இந்த பெட்ரூமு. அதெல்லாம் மட்டும் இருக்கும் உங்களுக்கு, இதில் ஃபுல்லாக இருக்குது ஒரு அட்டாச் பாத்ரூம். இது ஓட்டிஸ் நம்ம கீழே பார்த்தாலே அப்படியே மேலே வரைக்கும் ஓட்டிஸ் வரும், ஸோ வென்டிலேஷனுக்காக. ஸோ இது ஒரு அட்டாச் பாத்ரூம். இது மூணு ஃப்ளோர்லுமே பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுக்கு இது பாத்ரூம் மாதிரி வச்சுருக்காங்க, ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இல்லையா, அந்த பெட்ரூமுக்கு இது ஒரு பாத்ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. இது ஒரு பால்கனி நினைக்கிறேன், இது ஒரு பால்கனி. செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பால்கனி இருக்கு. ஓகே, இது ஒரு பால்கனி செகண்ட் ஃப்ளோரில். ஓகே, எல்லா ஒரு ரெண்டு பெட்ரூமு, அதுக்கப்புறம் ஹாலு, கிச்சனு, டைனிங்கு, அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி செட்டப்பு எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். ஸோ மொட்டை மாடியில் வந்துட்டு ஸோ மொட்டை மாடியில் துணி காய போகிறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் ஒரு 450 சதுரடி வந்து லேண்ட் ஆகும், 450 சதுரடி வந்து வந்து உங்களுக்கு லேண்டாக இருக்குது. பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 1350 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி லொக்கேஷனில் மதுரவாயில் நியர்பை ஆக்சஸ் நிறையா இருக்கிற இடத்துல இந்த ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 65 லட்சரூபா, இந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு வந்து 65 லட்சரூபா சொல்லியிருக்காங்க. ஓகே, யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ ஒரு நல்ல ப்ளசண்ட்டாக வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கு. சின்னதாக இருக்குது, சின்னதானால் இடம் சின்னதாக இருந்தாலும் தனித்தனியாக அழகாக சூப்பராக போட்டு கட்டியிருக்காங்க. 65 லட்சரூபாய்க்கு இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. யாருக்கு தேவையானாலும் தாராளமாக நீங்கள் என்னை கூப்பிடுங்க, நம்ம வந்து பார்க்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டியை. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிற எல்லா நேயர்களுக்கும் என்னுடைய மனமாக நன்றிகள். நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத நேயர்கள் யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் என்னென்றனா எஸ்ஆர்ஐ ஸ்பேஸ் வி ஸ்பேஸ் சிடி சிஐடிஓ சொல்லி சர்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உடனே வீடியோஸ்லாம் வரும், பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனே ஒரு பில் பட்டன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஆப்ஷன் கிளிக் ஆல் பர்சன் சொல்லிட்டு ஆல்ட்ரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் நீங்களும் ஒரு சப்ஸ்கிரைபராக மாறிடுவீங்க. அது இல்லாமல் இப்போ வந்து புதுசாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஸ்ரீவி சிட்டி, இதே பேர் தான், எஸ்ஆர்ஐ ஸ்பேஸ் வி ஸ்பேஸ் சிட்டி சிஐடிஓ சொல்லி குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னுடைய மேலே இருக்க ஃபஸ்ட் நம்பர் 9382225252 தான் வாட்ஸ்அப் நம்பர். அது வந்து பார்த்திங்கன்னா அது கண்டென்ட்டாக மெசேஜஸ் கண்டென்ட்டாக போடுவேன், இது மாதிரி வீடியோவாக இருக்காது, அது மெசேஜ் கண்டென்ட்டாக இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த அது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னிங்கன்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணிப்பேன் அந்த குரூப்பில். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு நான் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டிப்பாக அமையும். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, பை.